மாவட்டத்தில் குடிக்க பணம் தராத தந்தையை இரும்பு கம்பியால் கொடூரமாக அடித்து கொலை செய்திருக்கிறார் மனநலம் பாதிக்கப்பட்ட மகன். மதுவுக்கு அடிமையான பட்டதாரி மகன் தந்தையை அடித்து கொன்றது எப்படி? வீடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பீர் பாட்டில்கள் அடுக்கி வைத்து அதன் நடுவே படுத்து உறங்கும் இவர்தான் குடிக்க பணம் தர மறுத்த தந்தையை கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளார். பொறியியல் பட்டதாரி மகன் வேலைக்கு செல்லாமல் தந்தையை கொன்றது ஏன்? கடலூர் அணைக்குப்பம் மீனாட்சி நகர் பகுதியில் வசிப்பவர் சுப்பிரமணியன். துணை கலெக்டராக பணிபுரிந்த இவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றுவிட்டார். இவருடைய மனைவி 15 ஆண்டுகளுக்கு முன்பு கேன்சர் காரணமாக உயிரிழந்துவிட்டார். சுப்பிரமணியனுக்கு மகன், மகள் மற்றும் இரட்டை மகன்கள் என 4 பிள்ளைகள் உள்ளனர். இவர்களில் 2 மகன் மற்றும் 1 மகளுக்கு திருமணமாகி வெளியூர் சென்றுவிட்டனர். இரட்டை மகன்களில் ஒருவரான கார்த்தி மட்டும் சுப்பிரமணியனுடன் வீட்டில் தங்கியிருந்தார். 32 வயதான பொறியியல் பட்டதாரியான இவர் MBA முடித்துள்ளார். மதுவுக்கு அடிமையான இவர் தினந்தோறும் மது குடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். வேலைக்கு செல்லாத இவர் தந்தையின் வருமானத்தை நம்பியே வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் திங்கட்கிழமை காலை இவரது வீட்டில் தந்தை சுப்பிரமணியன் கத்தும் சத்தத்தை அக்கம் பக்கத்தினர் கேட்டுள்ளனர். அதன் பிறகு எந்த ஒரு சத்தமும் இல்லாத நிலையில் பிற்பகல் 3 மணி அளவில் கார்த்தி அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் தனது தந்தை இறந்துவிட்டதாகவும் உடலை வைப்பதற்கு ஃப்ரீசர் பாக்ஸ் வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஃப்ரீசர் பாக்ஸை வாகனத்தில் வைத்து கொண்டு கார்த்தியை பின்தொடர்ந்து வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு போய் ஃப்ரீசர் பாக்ஸை வைக்கும் நேரத்தில் சுப்பிரமணியன் இரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க விரைந்து வந்த போலீசார் வீட்டில் சோதனை செய்தபோது கொடூரமான முறையில் சுப்பிரமணியன் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டும், கைகள் உடைக்கப்பட்டும், கண்ணாடியால் உடல் கிழிக்கப்பட்டும் சுப்பிரமணியன் கொலை செய்யப்பட்டு இருப்பதை கண்டுபிடித்தனர். அதன் பிறகு கார்த்தி வசித்த அறைக்கு சென்று பார்த்தபோது போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். காரணம், 1000-க்கும் மேற்பட்ட காலி மது பாட்டில்களை அடுக்கி வைத்து அதன் நடுவில் படுக்கையை போட்டு கார்த்தி படுத்து இருந்தார். மேலும் 100-க்கணக்கான காலி சிகரெட் பாக்கெட்டுகளும் அங்கேயே கிடந்துள்ளன. பல மாதங்களாக அவர் கடையில் இருந்து வாங்கி வந்து சாப்பிட்ட உணவு பொட்டலங்களை கூட வீட்டை விட்டு வெளியில் போடாமல் அங்கேயே வைத்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அதன் பிறகு கார்த்தியிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. அவரை வீட்டிலிருந்து அழைத்துச் சென்று மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்தனர். உயிரிழந்த சுப்பிரமணியன் உடலை கைப்பற்றி கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாய் இறந்தது முதல் வேலைக்கு செல்லாமல் மதுவுக்கு அடிமையான கார்த்தி தினமும் தந்தையிடம் குடிப்பதற்கு பணம் கேட்டு தகராறு செய்து வந்ததாக அக்கம்பக்கத்தினர் தெரிவித்தனர். சம்பவத்தன்று மதுவுக்கு பணம் கேட்டு அதை கொடுக்க மறுத்ததால் தந்தையை கார்த்தி கொலை செய்ததாக போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மனநோயாளியான பொறியியல் பட்டதாரி மகன் தந்தையை கொலை செய்த சம்பவம் கடலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.